உடனே நண்பா, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மேகி மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்ணேன், அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு 3 பேக்கெட் மேகி எடுத்துருக்கேன். அதில் 2 பேக்கெட் மேகி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணுற மேகி மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு மசாலா போடாமல் அந்த மேகியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதிச்சு நூடுல்ஸ் ஃபார்மில் வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் இந்த நூடுல்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்போ தான் இந்த நூடுல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது கூட வந்துட்டு கேரட்டு, கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி, இது 3 எடுத்துன்னு இருக்கோம். தேவைப்பட்டால் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு 1 பேக்கெட்டுன்னு இல்லை, அதை இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம், உள்ளே பவுட்ரு ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மேகி மசாலா இருக்குல்ல, அது நம்ம கையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெந்த அந்த மேகியில் கேரட்டு, கொரியாண்டர் லீஃப் அண்ட் சில்லி, இது 3 சேர்த்துடலாம். என்னை பார்த்தீங்கன்னா நானே வீடியோ பண்ணுறது, நானே போடுறது தான் இருக்குது. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு, நம்ம எல்லாத்தையும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது வந்துட்டு இது கூட வந்து தேவையான அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு. அது கூட பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறமா அந்த அதுக்கான டேஸ்ட் ஃப்ளேவர் தர்றதுக்கு நம்ம அந்த மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 பேக்கெட் மேகி இல்லை, அந்த 3 பேக்கெட் மேகி மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேக்கெட்டும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு 1 கரண்டி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். ஏன் டொமேட்டோ கெச்சப்னா அதோட கலர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் அந்த மாதிரி நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிக்ஸ்சர், நல்ல ஒரு போண்டா கலக்குறோம்ல அந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு மிக்ஸ்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மேகிலாம் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகணும், ஒரு சில இடத்துல இருந்தால் பரவாயில்ல. நான் ஆல்ரெடி சொன்னல அதை பொடி பண்ணி வச்சுருக்கோன்னு. அதை நம்ம இப்போ என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே செஞ்சு வச்சுருக்க அந்த மாவை நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி இது மேலே அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு, ஸ்டஃபில் மீன்ஸ் கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில், ஆயில் ஆல்ரெடி அங்கே சூடாயின் இருக்குது. ஸோ அந்த ஆயிலில் நம்ம டிப் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான டிஷ் ரெடி, மேகி மஞ்சூரியன் பால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லா பால்ஸும் அந்த மாதிரி மேகி கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஆயில் ஒரு பக்கம் காஞ்சிருச்சு, இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம. பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்லெட் மாதிரி கூட போடலாம், வேணும்னா எப்படி வேணாலும் போடலாம். இப்போ ரவுண்டு போடுறதுனால நம்மளுக்கு அந்த கோட்டிங் வந்துட்டு அவ்வளோ பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு நீங்கள் கட்லெட் மாதிரி பண்ணோன்னா கோட்டிங் ஜாஸ்தி வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் 2 மேகி பேக்கெட்டை ஸ்மாஷ் பண்ண மாதிரி இருக்கும், ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் எவ்வளோ கோட்டிங் வேணாலும் போட்டுன்னு ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் போட்டோன்னே இந்த மாதிரி பபுள்ஸ், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பபுள்ஸ் வரும். ஸோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இருக்காது. ஸோ அப்போ தான் உங்களுக்கே தெரியும் வெந்திருக்கா, வெந்து வேவ்லையான்னு சொல்லிட்டு. நீங்கள் புதுசாக இருந்தீங்களா குக்கிங்கில், இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு. ஸோ நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.